பிரபல நடிகை நதியாவை ஷூட்டிங் ஸ்பாட்ல முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டின பிரபல நடிகர் கமலை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு கௌதமி கிட்டே சொன்ன ஒரு நடிகை ரெண்டு சுவாரசியமான விஷயங்களை அடுத்து அடுத்து இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக சொல்ல போறேன் சோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம் நடிகை நதியா அவர்களை தற்போதைய இளம் தலைமுறையினருக்கு அம்மா ரோல நடிக்கிற ஒரு நடிகையா தான் தெரியும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல குறிப்பா தற்போது தெலுங்கு திரைப்படங்கள்ல அம்மா ரோல்கள்ல தொடர்ந்து கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எண்பதுகள்ல இருந்தே சினிமாவில் ஹீரோன நடிச்சிருக்கிற நதியா அவர்கள் மலையாள சினிமாவிலையும் ஏராளமான திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த வகையில் பிரபல மலையாள நடிகரான முகேஷ் இங்க தமிழ்ல ஐந்தாம் படை உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தவர் அவர் நதியா அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி டெய்லி வந்து நதியாவை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாராம் இதை பார்த்த நடிகை நதியா ஒரு நாள் முகேஷ் அவர்கள் அப்படி ஒரு ஜோக் சொன்னப்போ அவர் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம் அதை கேட்ட படக்குழுவினர் அதுக்கப்புறம் முகேஷ் ஜோக்கர் அப்படின்னு தான் சொல்லி வந்து கலாய்ச்சிருக்காங்க நதியா இதுக்கப்புறம் தன் ஜோக்கர் அப்படின்னு சொன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே வச்சு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அவர்கள் மிரட்டியிருக்காரு அதனால அவர் எப்ப பார்த்தாலும் உதட்ட கைகளால மூடிக்கிட்டே தான் போவாங்களா நதியா முகேஷ் அவர்கள் இதை ஜஸ்ட் பண்ணா டீஸ் பண்ற மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணிருக்காரு சுவாரஸ்யமா வந்து நடிகை நதியா

வில்லியம்ஸ் அவர்களுடைய கணவர் வில்லியம்ஸ்க்கு நாற்பத்தி ஒன்பது வயசாவது ஒரு சினிமாவோட ஒளிப்பதிவாளராக இருக்காரு அவர் ஒளிப்பதிவு செஞ்ச ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்து வந்து சாந்தியை காதலிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இறந்துருவேன் சம்மதிக்க வச்சிருக்காரு திருமணத்தின் போது வெறும் வயசு தானா ஆனா அவருடைய கணவருக்கு அப்போதே நாற்பத்தொன்பது வயசாமா ஆனாலும் சாந்தி அவர்களுடைய அப்பா ரொம்பவே வற்புறுத்தி சாந்தி அவருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு ஆனாலும் திருமணத்துக்கு அப்புறமா வில்லியம்ஸ் சாந்தி பல கஷ்டங்களை அனுபவிச்சதா சமீபத்தில் பேட்டியில் ரொம்ப பேசி பேசியிருக்காங்க அதோட அந்த பேட்டியில நடிக்கிறார் கமலஹாசன் குறித்து பேசியிருந்தாங்க அதுல ஆரம்ப காலகட்டத்தில் சாந்தி வில்லியம்ஸ் கமலஹாசன் கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டாங்களா பிறகு ஒரு மலையாள திரைப்படத்துல கமலுக்கு ஜோடியா டான்ஸும் ஆடி இருக்காங்களா அதனாலே கமல் என்ன எங்க பார்த்தாலும் மிரட்டற மாதிரி ஏய் என்னடி அப்படின்னு தான் சொல்லுவாராமா அதே மாதிரி திரைப்படத்தில் நான் நடிக்கும் போது கமல் சார பார்த்ததும் வணக்கம் மாஸ்டர்ஜி அப்படின்னு பயந்தபடியே சொன்னேன் அதுக்கு கமல் சார் நீ என்னடி இப்பவும் பயப்படுற உனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வயசாயிடுச்சு ஏன் இன்னும் என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு கிண்டல் பண்ணாரு அதோட நீ இந்த மாஸ்டர்ஜி அப்படின்னு கூப்பிடுறத விடவே மாட்டியா அப்படின்னு கேட்டாரு நீங்க என்னைக்குமே எனக்கு குரு அதனாலதான் நான் உங்களை அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கமல் கௌதமி கிட்ட

கலை கண்ணம்மா அப்படின்ற ஒரு படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாவே டான்ஸ் குரூப் பத்திய கதை தான் அப்ப கமல் சார் தான் வந்து சாந்தி வில்லியம்ஸ் அவர்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரு சோ எப்பவுமே அந்த மாஸ்டர் அப்படின்ற அந்த மரியாதையும் பயமும் கமல் சார் மேல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பாபநாசம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கௌதமி கிட்ட வந்து சாந்தி வில்லியம்ஸ் நேராவே சொன்னாங்களாமா சோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமல் சார் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கனா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூக யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க